ஐயாய் எவ்வளோ நாள் ஆச்சுங்க இந்த ரோடில் வண்டி ஓட்டி. ஏன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குது, உண்மையாக ஒன்றுமே தெரிய மாட்டுது. இதில் ஃபாக் வர பயங்கரமாக இருக்குது. சன்னு வர மட்டும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்றான். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் யூ டூயிங் வெல் அண்ட் சேஃப். என்னடா மாதிரி தமிழில் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கலாம். எஸ் இந்த வ்ளாக் ஃபுல்லாகவே தமிழில் தான் பேச போகிறேன். இட்ஸ் கூட பி அ தமிழ் வ்ளாக். சென்ட சைடில் இங்கிலீஷ் மேன் தான் வரலாம், பட் ஐ மீன் இட்ஸ் கூட பி அ பியூர்லி தமிழ் வ்ளாக் தான் நினைக்கிறேன், தமிழில் தான் பேசுவேன் நினைக்கிறேன். ஸோ யா, நிறைய ரிக்வெஸ்ட் வந்தது ஆக்சுவலி எனக்கு, ஏம்ரோ தமிழில் வ்ளாக் பண்ண மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில். அப்புறம் நான் நேற்று கூட ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி ஹவ் அபவுட் அ தமிழ் ப்ளாக் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது ஆக்சுவலி, இந்த மாதிரி தமிழில் எஸ் நிறைய இருந்தது ஆக்சுவலி ரெஸ்பான்ஸில். ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது, சரி தமிழில் பண்ணுவோம். எனக்கு ஒரு நாள் ஆசை தமிழில் ஒரு ப்ளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் பிடிச்சதுன்னா தமிழில் நான் கண்டினியூ பண்ணுவேன். என்னோடய வாய்ஸ் வந்து ஒரு கனெக்ட் இருந்ததுன்னா, ஒரு ஒரு உயிர் இருந்ததுன்னா, அதில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா, அஃப்கோர்ஸ் நான் தமிழ்லேயே கண்டினியூ பண்ணலான் தான் இருக்கேன். அதுதான் பிளான். பட் ஸ்டார்டிங் நான் ஏன் பண்ணலைன்னா, ஆல்ரெடி ஒரு 21 வீடியோஸ் போட்டிருக்கேன் இங்கிலீஷில். ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இல்லை, அதுதான் உண்மை. ஸோ போக போக மேபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்புறமான்னு சொல்லி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் தமிழில். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் ஆக்சுவலி தமிழ். இந்த வ்ளாக் ஃபுல்லாகவே தமிழில் இருக்கும். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட். ஐ ஹோப் எவ்ரிவன்ஸ் டூயிங் சேஃப் இந்த ஒரு டைமில். ஏன்னா கேசஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு இந்தியாவில், பெங்களூரிலும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கேசஸ். ஆல்ரெடி லாக்டவுன் அதெல்லாம் வந்துடுச்சு, வீக்கெண்ட் லாக்டவுன், நைட் கர்ஃப்யூ. ஸோ எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சேஃபாக இருங்க. இந்த கோவிட் ஒம்பரைக்கான், இது ஒம்பரைக்கானா, ஒம்பரைக்கான் இதுக்கிட்ட இருந்துலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி பட்டிருக்கேன் ஒரு வாட்டி. ஸோ அதனால் சொல்கிறேன், ஸோ டேக் ஆல் நெசசரி ப்ரிகாஷன்ஸ். இதெல்லாம் சொல்லிவிட்டு நீயே வெளியே போயிட்டுருக்கேன்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ இந்த ரைடு வந்து ஆக்சுவலாக பிளானே நாங்கள் பண்ணலை, நேற்று தான் பிளான் பண்ணோம். ஏன் பிளான் பண்ணோன்னா, நந்தி ஹில்ஸ் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ நந்தி ஹில்ஸ் ஏன் ஓப்பனாக இருக்குன்னு இப்போ சொல்கிறேன். ஸோ அது ஒரு ஸ்டோரி இருக்குது. நந்தி ஹில்ஸ் ஆக்சுவலாக ஒரு 6 மந்த்ஸாக க்ளோஸ்டாக இருந்தது. ஏன்னா வந்து ஸோ மான்சூன் சீசனில் வந்து சரியான மழை வந்துட்டுருந்துச்சு. அப்போது நைட் ஃபுல்லாக மழை வந்து சரியான லேண்ட்ஸ்லைட் ஆகி ரோடு வந்து அந்த காட் ரோடு வரும், அந்த காட் ரோடு ஃபுல்லாகவே வந்து ஒரு 10 அடி கீழே போயிடுச்சு. ஐ மீன் ஃபுல்லானா ஒரு சர்டன் பார்ட்டில் வந்து 10 அடி கீழே போயிடுச்சோம். ஸோ அதனால் வந்து நல்லவேளை யாருக்கும் எதுவும் ஆகலை. ஸோ இட் ஹேப்பன் இந்த நைட் டைம். ஸோ அதனால் யாருக்குமே எதுவுமே ஆகலை. ஸோ நந்தி ஹில்ஸ் வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் நம்ம பெங்களூரியன்ஸுக்கு வந்து. ஸோ பெங்களூரியன்ஸுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கனெக்ட் இருக்கும் நந்தி ஹில்ஸ்க்கு. ஏன்னா நான் வந்து இந்த பிளேஸுக்கு நான் எப்போ போக ஆரம்பிச்சேன்னா, 2010 இந்த பிளேஸுக்கு நான் போயிட்டுருக்கேன். அதாவது ஸ்கூல் டைம்லேருந்து, 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த பிளேஸுக்கு நான் போயிட்டுருக்கேன். ஸோ அப்போவே ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு வண்டி இருக்கும், மொபைட் இருக்கும், டியோ அந்த மாதிரி வண்டி ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நந்தி ஹில்ஸ் போயிட்டுருந்தோம் அப்போது. அதுக்கப்புறம் அப்போ காலேஜ் டைமில் அப்புறம் யாராச்சும் கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஃபஸ்ட்டு கூட்டு போகிறதே நந்தி ஹில்ஸ் தான். வாங்க நந்தி ஹில்ஸ் போவோம், செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டு போவோம். பட் உண்மையாகவே செம்மையாக இருக்கும் நந்தி ஹில்ஸ் ஆக்சுவலி. நீங்கள் போயிருப்பீங்க, நானும் ஒரு வாட்டி போயிருக்கேன் ஆக்சுவலி. லாஸ்ட் இயர் கூட வாட்டி போனேன் நான், ஐ திங்க் அக்டோபரில் தான் போனேன் நினைக்கிறேன். செம்மையாக இருந்தது கிளைமேட்டு, சன்ரைஸ் செம்மையாக இருக்கும். அதுதான் போயிட்டுருக்கோம் இப்போ, அதான் இருட்டாக இருக்குது எல்லாமே. ஸோ டைம் வந்து 5:52 இப்போ. ஸோ பிளான் என்னென்னா, அங்கே 6 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி தான் பிளானு. எங்கள் வீட்டிலேருந்து 60 கிலோமீட்டர்ஸ் தான் நந்தி ஹில்ஸ். ஸோ ஆல்ரெடி ஹைவேல இருக்கேன். இதுதான் நம்ம பழன ஒரு ஹைவே, ஏர்போர்ட் ரோட். என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் இருக்கான் பின்னாடி, பார்த்துருப்பீங்க அவனை ப்ரீவியஸ் ப்ளாக்ஸில், இன்டர்செப்டர் வச்சுருக்கான் அவன். ஸோ அவனும் நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப பேசிட்டேன் நினைக்கிறேன், வாங்க ப்ளாகை ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்தீங்கன்னா காரில் இந்த ஒரு டோல்கேட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இது நந்தி ஹில்ஸ் இங்கே ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ப்ளாகில் தான் நினச்சி, இந்த ஒரு டோலில் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சஞ்சய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே முன்னாடி டீ இருக்கு நினைக்கிறேன்டா.
குடிக்கலாமா? வேணாவா? இங்கே ரோட் சைடில் நிறைய டீ கடை இருக்கும் மார்னிங்ஸில் ஸ்பெஷலாக. ஸோ அதனால தான் இங்கே டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி. டீ முக்கியம் தான் இருக்கும், பட் இருந்தாலும் சாய்ஸ் இல்லை. ஹைவேல குடிக்கிறதே ஒரு சுகம்தான். ஒன் டீ குடி. டீ குடிச்சு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஆ, வெறித்தனம் தான், ஃபுல் தமிழில் தான். ஓகே, டீ குடித்தாச்சு. டீ ஆக்சுவலாக நல்லா இருந்தது. நான் இவரோட நம்பாடி பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. இந்த ஹைவேல லேட் நைட்லாம் வரும்போது அந்த பக்கமும் நிற்பார். ஸோ நைட்டில் மட்டும்தான் அது கடைப்படுவார். கடனால் தான் இந்த மாதிரி ரோட் சைடில் போட்டிருப்பார். உண்மையாக டீ நல்லா இருந்தது. ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கா? இதுவரை செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்பப்போ நிறையா வாட்டி ரெக்கார்டாகுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா, அப்புறம் ரெக்கார்டாக இருக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் 1 to நந்தி ஹில்ஸ்க்கு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ரீச் ஆகிடும். ஸோ நம்ம லெஃப்ட் எடுக்கணும் நந்தி ஹில்ஸ்க்கு. நேராக போனால் அப்படியே ஹைதராபாத், அப்படியே லதாக் போக வேண்டியது தான். போவோம், கண்டிப்பாக போவோம் ஒரு நாள். ஆக்சுவலி செம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. ஆக்சுவலி நான் 10 இயர்ஸாக வரதுனால நிறைய பார்த்துருக்கேன். நிறைய அப்போல்லாம் கடைங்களே இருக்காது இந்த ரோட்டில். இப்போ நிறைய கடைகள்லாம் போட்டாங்க, கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருக்காங்க, மேகி இதெல்லாம் வித்துட்டுருப்பாங்க மார்னிங்ஸில். கிளைமேட் லைட்டாக பிரைட் ஆகிடுச்சு. ஐ கேன் சி த ஃபாக். ஃபாக் இருக்குது ஆக்சுவலி. செம்ம ஒரு வைப்புங்க ஆக்சுவலி, வேறு லெவல். நியரஸ்ட் ஹில் ஸ்டேஷன் தான் இதுதான் பெங்களூர்லேருந்து. ஸோ அதனால தான் எல்லாருமே இங்கே வராங்க, நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த பிளேஸ் க்ரௌடாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த ஆக்சுவல் பீக் சீசன் மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்ட் லாக்டவுன் இருக்கிறதுனால எல்லோரும் வீக் டேஸில் வந்துட்டுருக்காங்க என்ன மாதிரியே. இன்றைக்கி வெட்னஸ்டே, க்ரௌடு கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். அப்படி நினச்சி தான் நிறைய பிளேஸுக்கு போனேன், பட் ஆப்போசிட்டாக இருந்தது எல்லாம். நான் சோலோ ரைட் போனப்போ வந்து நான் மண்டே தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, மண்டே ஸ்டார்ட் பண்ணால் அட்லீஸ்ட் க்ரௌடு கம்மியாக இருக்கும்னு பார்த்தா வேறு லெவல் க்ரௌடு. செம்ம காண்டாயிடுச்சு ஆக்சுவலி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். என்னடா இது, என்னை சுற்றி எப்போவே 1000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எங்கே போனாலுமே சுற்றி ஒரு 500 பேர் இருந்தாங்க. கொடைக்கானல் மட்டும் எப்போ இந்த வருஷம் சரியான கூட்டம்னு நினைக்கிறேன். நியூஸ்லாம் வந்தது ஆக்சுவலி. அந்த வ்ளாக்ஸ் இன்னும் இருக்குது பெண்டிங். இன்னொரு 3 வ்ளாக் வரணும்னு நினைக்கிறேன் கொடைக்கானல்லேருந்து. ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போட்டுருவோம். இன்னும் எவ்ரி வீக் ஒரு 2 வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி டைம் கிடச்சிதுன்னா இன்னும் அதிகமாக வீடியோஸ் போட்டே இருப்பேன் கன்சிஸ்டண்ட்டாக. ஓ, இங்கே பார்க்கிங் சார்ஜஸ் வாங்குறோம் இப்போ. ஓகே, பஸ்ஸெல்லாம் இங்கே வாங்க மாட்டோம். எஸ்டா ஏழு காடி. அப்படி போவீங்களா? தவளி கரெக்டான டைமில் வந்துட்டு நினைக்கிறேன் இந்த காட் ஏறத்துக்கு. இந்த ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவோம். பட் சன்ரைஸ் பார்க்குறது தான் மெயின் இன்டென்ஷன். எவ்வளோ நாள் ஆச்சுங்க இந்த ரோட்டில் வண்டி ஓட்டி. வாவ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அது சிங்கிள் ரோட், ஆன் கமிங் டிராஃபிக் இருக்கும். பட் இப்போதைக்கு எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் எல்லோரும் போயிட்டுருப்பாங்க மேலே. பியூட்டிஃபுல். இதுக்காக தான் எல்லோரும் இங்கே வராங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் ஒரு ஹில் ஸ்டேஷன்னா சம ஒரு லக் தான் பெங்களூரியன்ஸுக்கு. அப்போ நிறைய வேறு ஊர்லேருந்துலாம் வராங்க நந்தி ஹில்ஸுக்கு. நம்ம மாட்டிங்க ஹைதராபாத்தில் நிறைய பேர் வந்து வ்ளாக்லாம் போடுறாங்க, நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஆக்சுவலி. ஸோ அவங்களும் நந்தி ஹில்ஸ்க்குனே ஒரு பிளான் பண்ணிட்டு ஒரு ரைடு மாதிரி வராங்க. நமக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் மாதிரி இது. பட் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இது. என்ன வச்சா பண்ணுற பாட்டு சொல்லிட்டா? மூங்கில் தோட்டம் கேளு. சாப்பலாம். ஏய் சிலு சிலு, அது சமையா இருக்கும். அவன் என்ன பாட்டு கேட்கலான்னு செக் பண்ணிட்டு இருக்கான் இந்த ஒரு காட் ரோடுக்கு.
இந்த கிளைமேட்டுக்கு எஸ்பிபி பாட்டு கேட்டாலே ஒரு சுகம்தான். பிகாஸ் நான் பாட்டு கேட்க முடியாது, பாட்டு கேட்டாலும் பேச முடியாது, நான் என்ன பேசணும்னு தெரியாது. இன்டர்காம் இருக்குது, கேட்கலாம், பட் இருந்தாலும் வெரி வெல்கமிங். பட் இந்த ஒரு கிளைமேட்டுக்கு அப்படியே பாட்டை போட்டு அப்படியே பொறுமையாக வண்டி ஓட்டிட்டு மேலே போகலாம். ஆக்சுவலி வா, சுத்தமாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்க. ஓ மை காட், இங்கே பாருங்கள், பயங்கர ஃபோகாக இருக்குது. மேலே ஏற ஏற ஒன்றும் அதிகமாக ஃபோகாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு வாட்டி வேற லெவல் வேற லெவல்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குது, உண்மையாக ஒன்றுமே தெரிய மாட்டுது. இதில் ஃபாக் வேறு பயங்கரமாக இருக்குது, யார் எங்கே இருக்கானே தெரிய மாட்டுது. வெல்கம் டு நந்தி ஹில்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பாருங்க இதுதான் எங்கள் நந்தி ஹில்ஸ். என் கண்ணாடிலாம் ஃபாக் அடித்து ஒன்றுமே தெரிய மாட்டுது, எப்படி போகணுன்னு தெரில. ஐயோ வயசு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க சுத்தமாக. யூ யூ அப்பா வேற லெவல். ஸோ பார்க்கிங் இங்கே தான் இருக்குது, இங்கே பார்க் பண்ணிட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். யூயோ நிறைய வண்டி இருக்கு. ஸோ பைக்ஸ் அங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் பார்க்கிங். ஸோ தே ஹாவ் அ ஹெல்மெட் வைக்கவும் அவங்ககிட்ட லாக்கர்ஸ் மாதிரி இருக்குது, ஸோ ஹெல்மெட் அங்கேயும் வச்சிட்டோம். ஸோ ரூம் பேக் எடுத்துகிட்டு சன்ரைஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ பைக்ஸ் பைக்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு போக முடியாது, கார்ஸ் மட்டும்தான் மேலே போக முடியும். அதனால் ட்ரெக் பண்ணணும் பைக்கில் வந்தால். எங்கே என்ட்ரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங்கில் இருக்குடே, இதெல்லாம் போடணும்டா. நான் எங்கேயோ வச்சுக்கோங்கடா. ஸோ கீழே வாங்கின என்ட்ரி டிக்கெட் வந்து இங்கே கொடுக்கணும். ஃபஸ்ட் இங்கே தான் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போது க்ரௌட்னால கீழே வாங்குறாங்க. அதுக்குள்ளே மூச்சு வாங்கிச்சு. செம்ம ஒரு வைப்பு, இப்போ தெரியுது ஏன் எல்லாம் நந்தி ஹில்ஸ்க்கு வராங்க அப்படின்னு சொல்லி. வா, பயங்கர பனி மட்டுமா இருக்கு. என்ன பனி மட்டும் போகலாமா? இப்படி போகலாமா? இப்படி போனால் ஈஸியாக போயிடலாம். ஸோ அது உள்ளேருந்து போகலாம். ஆக்சுவலி இந்த வாக் செம்மையாக இருக்கும், வித் ட்ரீஸ் எல்லாம் ஃபுல் கவர்டாக செம்மையாக இருக்கிற மாதிரி. ஸோ என்ன கன்ஃபியூஷன்னா, நாங்கள் ஹில் டாப் போயிட்டுருக்குமான்னு தெரில, ஏன்னா அவ்வளோ ஃபாகாக இருக்குது, ரோடும் தெரிய மாட்டேது. ஆக்சுவலாக கிட்ட கிட்ட போனால் தான் தெரியுது இந்த மாதிரி. பட் இந்த ரோடு போவோம் ஸ்ட்ரைட்டாக, ஆக்சுவலி டெடன் போகண்டாது. ஆக்சுவலி ஹில் டாப்க்கு சன்ரைஸ் தெரியுமான்னு தெரில, பட் போய் ட்ரை பண்ணுவோம். அப்படி 7:30 ஆகுது, பட் பயங்கர ஃபாகாக இருக்குது. ஆக்சுவலி பாருங்க, மோஸ்ட்லி தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் மேலே வந்ததுன்னா சான்சஸ் இருக்குது, பட் ஃபுல்லாக க்ளவுடாக தான் இருக்க போகுது. பட் அந்த சன் வந்தால் மட்டும்தான் அந்த க்ளவுடு தெரியும். ஆக்சுவலி அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். சன்ரைஸ் கண்டிப்பாக தெரியாதுன்னு நினைக்கிறேன், பின்னாடி பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து தெரியும், இந்த பக்கம் தான். இதுதான் வியூ பாயிண்ட். ஆக்சுவலி அப்படியே 12 மணி கண்டிப்பாகவே இல்லடிக்கும், அதை வேணால் பார்த்துட்டு போகலாம். சன்ரைஸ் அவரது பார்க்க முடியாது, ஆயிட்டு பேருக்கு வேணால் பார்க்கலாம். இல்லைனா ஈவினிங் மட்டும் வெயிட் பண்ணிட்டு சன்செட் பார்க்கலான்னு சஞ்சய் வெயிட் பண்ணலான்னு இருக்காங்க. இங்கேயே ரூம் போட்டு ஈவினிங் வரைக்கும் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக ஒரு ஸ்பாட்டு பார்த்துட்டு உக்காந்துட்டோம். சன்ரைஸ் ஆகிடுச்சு, பட் தெரிய மாட்டேன் ஃபாக்னால். பட் தெரியுது பாருங்க, பட் ஃபாக்னால கவர் ஆகுது பின்னாடி. சஞ்சய் சன்னை பார்த்து தான் இங்கே வீட்டுக்கு போகணுருக்கான், அப்படி படுத்துட்டுருக்கான் பாருங்க. சன்னு வர மட்டும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்றான். சன்செட் ஆனாலுமே சன்செட்லாம் பார்த்துட்டு போகணுருக்கான், ஒரு முடிவோடு தான் வந்திருக்கான். ஃபைனலாக சன் வெளியே வந்துச்சு, அந்த க்ளவுட்ஸ் தான் தெரிய போகுது இப்போது. I think it's worth the wait. இப்போ தான் எல்லாமே கிளியராக இருக்குது, ஃபாக்லாம் போயிட்டுருக்கு. ஐ கேன் சி த மவுண்டன்ஸ் ஆல்ரெடி.
செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் டைம் என்னென்னா இப்போ வந்து 8:00, ஸோ 8:00 தான் எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஸோ சீக்கிரம் வந்தாலுமே எதுவுமே தெரியாது ஆக்சுவலி, பட் அந்த வைப் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தது ஆக்சுவலி. பாருங்கள் இந்த க்ளவுட்ஸ் தெரியுது. ஸோ இதோட இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ சீ யூ தென், பை பை, டேக் கேர்.